ஈழத்து கலைவானில் தனக்கென தனி முத்திரை பதித்த கலைஞர் சின்னமணி என்று எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்பட்ட வில்லிசை புலவர் கானா கணபதி பிள்ளை அவர்களின் நினைவுகளை சுமந்து வருகின்றது இந்த நிகழ்ச்சி. இந்த குரல் தாயகத்தில் புலம்பெயர் நாடுகளில் பட்டி தொட்டியெல்லாம் ஒலித்த குரல். ஆனை முகன் முகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடு என்றும் மாங்கல்ய தாரணியாக என்றும் பூவோடும் பொட்டோடும் மஞ்சளோடும் குங்குமத்திலும் அழியாத தாலிப்பாக்கியத்தோடும் உலகிலே வாழ்கின்ற பெருமை கொண்ட ஒரு பெண்ணரசியினுடைய கதை. அப்ப மத்ததெல்லாம் ஆம்பளை கதையா? இந்த குரல் இன்று ஓய்ந்து விட்டது. ஈழத்தின் வில்லிசை சக்கரவர்த்தி சின்னமணி அவர்கள் பிப்ரவரி 4 திகதி காலமானார். வில்லிசை கலையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி அந்த கலையை எழுச்சி கொள்ளச் செய்தவர் சின்னமணி அவர்கள். வில்லிசை என்றால் சின்னமணிதான் என்று அனைத்து நிலையினரும் மனம் விட்டு கூறும் அளவுக்கு அவர் புகழின் உச்சத்தை தொட்டவர். நூற்றுக்கணக்கான வரலாறுகளை அழகுற வில்லிசையாக்கி ஆயிரக்கணக்கான மேடைகளைக் கண்ட வில்லிசை கலையின் முடிசூடா மன்னன் அவர். ஈழத்து கலைவானில் சூரியன் போல் தொடர்ந்தும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். வில்லிசை கலைக்கன்றே தன்னை முழுமையாக அர்ப்பணித்த அவருக்கு நிகர் அவரேதான். முன்னொரு காலத்திலே மந்திர தேசம் என்னும் தேசம் ஒரு ராஜாண்டுனா அவன் அஸ்வபதி அவன்னா அஸ்வபதி அவன்னா
அஸ்வபதி என்ற நாமம் கொண்ட மந்திர தேசத்து மன்னவன் அந்த மந்திர தேசத்தை முறைப்படி ஆட்சி செய்து வருகிறான். பெரிய ராஜன் ஆனே சேனை பட பட்டாள எல்லாம் இருக்கிற பெரிய ராஜா எல்லாம் இருக்குது. ஆனா இருந்தாலும் பாவம் யாழ் மாவட்டத்தின் வடமராட்சி பகுதியில் இருக்கும் கலைவளம் நிறைந்த சிற்றூரான மாதனி என்னும் கிராமம். காத்தவராயன் கூத்து, இசை, நாடகம், சிற்பம் போன்ற துறைகளில் ஈழத்தில் புகழ் பூத்த கலைஞர்கள் பலரை பிரசவித்த ஊர் அது. தனது 8வது வயதில் குழந்தை காத்தானாக நடித்து புகழ் பெற்று நாடகத்துறையிலும் கல்வித்துறையிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக வளர்ந்த அவர் தமிழ் மொழியில் பெரும் புலமை கொண்டிருந்த தனது தாயிடமும் தந்தையிடமும் தமிழையும் புராண இதிகாச வரலாறுகளையும் குருகுலத்தில் கற்பதைப் போன்று கற்றதுடன் தனது மாமனாரான கீதாஞ்சலி பி கே நல்லையா நாட்டிய கலைஞர் அவர்களிடம் நடனத்தையும் இசையையும் கற்றுக்கொண்டார். பாடசாலை படிப்பை செவ்வனே முடித்து கொண்ட பின் 1957 ஆசிரியர் நியமனம் பெற்று ரத்மலான கொத்தலாவ போன்ற இடங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளில் தமிழ் ஆசிரியராகவும் பணியாற்றினார். 1957 யாழ்ப்பாணம் கூட்டுறவு பண்ணை பால் சபையில் கணக்காளராகவும் கடமையாற்றினார். 1960 ஆசிரியையான அன்னமுத்து என்பவரை திருமணம் புரிந்த சின்னமணிக்கு 4 பிள்ளைகள் உள்ளனர். இவர் அச்சுவேதியில் இறுதி வரை வாழ்ந்து வந்தார். தனக்கு பொருத்தமான ஒரு ராணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் மாலவி என்கின்ற பெண்ணை மணந்து சிறுவயதில் இருந்து நாடக நடிகனாக வளர்ச்சி கண்ட இவர் கொழும்பில் ஆசிரியராக பணியாற்றிய காலத்தில் தமிழகத்தின் புகழ்பூத்த நாடக மேதைகளான டி கே சண்முகம் சகோதரர்களுடன் இணைந்து நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்ற நாடகங்களில் பங்கு கொண்டதுடன் இலங்கை வானொலியில் பகுதி நேர அறிவிப்பாளராகவும் பணியாற்றி வந்தவர். அத்துடன் அந்த காலத்தில் கொழும்பில் தங்கியிருந்து நாடகங்களை மேடையேற்றி வந்த திரைப்பட நடிகரும் வில்லிசையாளருமான கலைவாணர் NS கிருஷ்ணனுடன் தங்கியிருந்து நாடக உத்திகளையும் வில்லிசையின் நுட்பங்களையும் கற்றுக்கொண்டார். வன்னை கலைவாணர் நாடக மன்றத்தின் உருவாக்கு உறுப்பினர்களுள் இவரும் ஒருவர். இந்த மன்றத்தினால் பல தடவைகள் மேடையேற்றப்பட்ட திப்பு சுல்தான், வீரமைந்தன், இன்பக்கனவு போன்ற நாடகங்களில் முக்கிய நடிகராக சிறப்புற நடித்து தனது நடிப்பு திறனையும் அற்புதமாக வெளிப்படுத்திய ஒருவர். நாடகத்துறையில் ஆழமாக கால் பதித்து பலரது பாராட்டுக்களையும் பெற்றவர். இவ்வாறு நாடகத்துறையில் துறை தேர்ந்த நடிகனாக விளங்கிய இவர் அந்த காலத்தில் ஈழத்தில் வில்லிசை நிகழ்வுகளை வழங்கி வந்த திருப்பரங்குடி ஆறுமுகம் அவர்களின் நிகழ்வில் நகைச்சுவையாளராகவும் பக்கப்பாட்டுக்காரராகவும் உடுக்கிசை கலைஞராகவும் வில்லிசை அரங்கை பல ஆண்டுகளாக சிறப்பித்து வந்தார். ராஜ்ய பரிபாலனம் இருக்குது, முறை செய்து காப்பாற்றி வருகிறான், மக்கள் எல்லாம் அன்போடு இருக்கிறார்கள். ஆனா குழந்தை இல்ல. அழகான பொஞ்சாதி இருந்தா குழந்தை இருக்க வேணும், அழகில்லாதவ இருந்தா குழந்தை. குழந்தைங்கிறது அழகில இல்ல, அருள்ல இருக்கு. பாவம் இவருக்கு குழந்தை கிடைக்கல, இதனால ஆண்டவனை வேண்டினான், அம்பிகையை வேண்டினான். அந்த மாலவியும் அஸ்வபதியும் தங்களுக்குள் குழந்தை வேண்டும் என்று அம்பிகையை வேண்டி அழுததன் பலனாக அம்பிகையின் கிருபாக ராஜ்யத்தினாலே அந்த மாலவியினுடைய மனைவியே கரு உருவாகி மாதங்கள் உருண்டோடி 1, 2, 3, 4, 5, 6 என்று உருண்டோடி நல்ல ஒரு 10வது மாசத்திலே நல்ல ஒரு சுபதினத்திலே நல்லதோரு நல்ல ஒரு சுபதினத்திலே அழகான ஒரு குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்ததம்மா, பெண் குழந்தை பிறந்ததம்மா, பெருமகிழ்வி கொண்ட நடா.
ஒரு பெண்மகவு பிறந்தது பெருமகள்வு உண்டார்கள் ராஜாவுக்கு குழந்தை பிறந்தது என்ற உடனே நாட்டு மக்கள் எல்லாம் ஆரவாரித்தார்கள் ஆரவாரம் கொண்டார்கள் அகமகிழ்ந்தார்கள் பிறந்த அந்த பெண் குழந்தைக்கு நல்லொரு சுபதினத்திலே திருநாமம் இடுகிறார்கள் அது பெயர் வைக்கிறார்கள் என்னங்க பெயர் வைக்கிறார்கள் அவளுக்கு சாவித்ரி என்கிற நாமம் வைத்து நடிப்பு இசை நடனம் தமிழ் சமயம் போன்ற அனைத்திலும் ஒப்பற்ற திறன் கொண்டவராக விளங்கிய இவர் ஹார்மோனிய கலைஞர் நல்லூர் சோமசுந்தரம் எஸ்டி அரசு ஆகியோரின் துணையுடனும் குருவாக விளங்கிய திருப்பரங்குடி ஆறுமுகத்தின் ஆசீர்வாதத்துடனும் தனித்துவமான வில்லிசை கலைஞனாக 2/2/1968 அன்று மாலை தொண்டமானாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலயம் ஒன்றில் பெருந்திரளான கலைஞர்கள் பொதுமக்கள் ஆர்வலர்கள் முன்னிலையில் கலைவாணர் வில்லிசை குழு என்னும் பெயரோடு வில்லிசை கலைஞனாக அரங்கேற்றம் கண்டார் வெள்ளுப்பாட்டின் தோற்றம் குறித்த காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை மனிதன் வேட்டையாடுதலை தொழிலாக கொண்டிருந்த நேரம் அவனுக்கு உதவியது வில்லாகும் அதில் கட்டப்பட்டிருந்த மணியோசையில் மயங்கி அதன் அடிப்படையில் வெள்ளுப்பாட்டிசை உருவாகியிருக்கலாம் என கருதப்படுகின்றது வீரர்களின் பொழுதுபோக்கு சாதனமாக முதலில் விளங்கிய வெள்ளுப்பாட்டு காலப்போக்கில் வளர்ச்சி பெற்று மக்களின் பொழுதுபோக்குக்காகவும் குறிப்பாக சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை சொல்வதற்கும் பயன்பட்டது தமிழர்களின் மரபு கலையாக விளங்குகின்ற வில்லுப்பாட்டு தொடர்ந்தும் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் இதற்கு வழிகாட்டியாக விளங்கியவர் வில்லிசை கலைஞான ஜோதி சின்னமணி அவர்கள் வண்ண திறந்த தொட்டில் கட்டி பகையோடு பால் ஊட்டி சீராட்டி தாளாட்டி விளக்கிறார்களாம் குழந்தைகளை தாளாட்டி விளக்கிறது ஒரு மரபு அல்லவா அப்படியே தாளாட்டி விளக்கிறார் ஆராரோ அறிவரோ பல்துறை திறன் கொண்ட இவர் வில்லிசை நிகழ்ச்சியின் நாயனாக அமர்ந்து கதையை சொல்லும் முறையும் நவரச பாவங்களை முகத்தில் காட்டும் அழகும் கதையில் வருகின்ற பாத்திரமாக மாறி நடிக்கும் திறனும் தமிழை அழகுற உச்சரிக்கும் பாங்கும் பொருளுணர்ந்து பாடல்களை சுருதி லயம் பிசகாமல் பாடும் இனிமையும் சிந்தனையை தூண்டும் நகைச்சுவையும் எவரும் எதிர்பார்க்காத விதத்தில் உதிக்கும் கற்பனையும் இவரது தனித்துவ பண்புகளாக வில்லிசை நிகழ்வுகளில் பொங்கி பிரவகித்த போது மக்கள் தம்மை மறந்து ரசித்தனர் இவரது வில்லிசையை பார்க்கும் பார்வையாளர்கள் அவர் வில்லிசையில் கதை சொல்லும் பொழுது இவர் சிரித்தால் சிரிப்பார்கள் இவர் அழுதால் அழுவார்கள் இவர் கோபப்படும் முகபாவம் வந்தால் கோபமடைவார்கள் இப்படி ஒரு அதிசயத்தை பலரும் சிறுவயதில் கோயில் திருவிழாக்களில் பார்த்திருப்பீர்கள் தாளாட்டி வளர்த்தது குழந்தைகளுக்கு சிறப்பு பிள்ளை பருவத்திலேயே அதுகளுக்கு கலை ஊட்ட வேணும் பிள்ளை பருவத்திலேயே அதுக்கு பண்ணு ஊட்ட வேணும் அதனால பாலோடு கலந்து தாளாட்டி வளர்க்கிற ஒரு மரபு எங்களுடைய தமிழர்கள் மரபு இந்த மரபுல தான் தாளாட்டி வளர்க்கிறாங்க தாளாட்டி விளக்க சாவித்திரியும் உருண்டு திரண்டு வளர்கிறாள் ஒவ்வொரு ஆண்டையும் தாண்டி வளர்கிறாள் தவழ்ந்து இருந்து விழுந்து எழும்பி முறைப்படி வளராளாம் அப்படி சின்னட்டி சின்னட்டி காலெடுத்து சிங்காரமான நடை நடந்து அவள் சின்னட்டி சின்னட்டி காலெடுத்து சிங்காரமான நடை நடந்து இவரது வில்லிசை மாபெரும் புகழை தேடிக்கொண்டது மரபு வழியான கலை நிகழ்வுகளே முழுமையாக ஆலய திருவிழாக்களில் இடம்பெற்று வந்த அந்த காலத்தில்
இவரால் தொடங்கப்பட்டு புதுமையாக உருவாக்கப்பட்ட வில்லிசையானது பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த கலைக்கென தன்னை முழுமையாக அர்ப்பணித்த இவர் தமிழர்களால் விரும்பப்படும் கதைகள் அனைத்தையும் வில்லிசை வடிவில் உருவாக்கி சிறப்புற நிகழ்த்தி வந்தார். இராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம், பெரிய புராணம், ஐம்பெரும் காப்பியங்கள் போன்றவற்றையும் தமிழ் இலக்கிய பரப்பில் சிதறி கிடக்கின்ற 100க்கும் மேற்பட்ட வரலாறுகளையும் வில்லிசையாக்கி தொடர் நிகழ்வுகளாக நிகழ்த்தி சாதனை படைத்தவர். இவ்வாறான வரலாறுகளை வில்லிசையாக நிகழ்த்தும் போது கதையில் வருகின்ற அத்தனை பாத்திரங்களாகவும் அப்படியே மாறிவிடும் இயல்புடையவராக இவர் இருப்பதனால் படித்தவர் முதல் பாமரர் வரையிலான அனைவரும் இவரது வில்லிசையை மெய்மறந்து ரசித்தனர், போற்றி புகழ்ந்தனர். சாவித்திரி யமனை கண்டு கேட்கிறாள், என்னையும் கொண்டு போ. யமதர்மன் பார்த்தான், சாவித்திரி உன்னுடைய ஆயுள் என்றைக்கு முடிகிறதோ அன்றுதான் உன் உயிர் எடுக்க முடியும். ஆனால் உன் வாழ்வுக்கு உகந்ததாக ஒரு வரம் கேள் என்றால், வரம் கேள் என்று கேட்டவுடனே சாவித்திரி மாமன் மாமியருடைய கண்கள் வேண்டும் என்று கேட்கிறாள். தந்தேன், இந்த உலகத்துல பாருங்க, மாமனுக்கும் மாமிக்கும் முதல் முதல் கண் வர வேண்டும் என்று கேட்கிறாள். மாமனுக்கும் மாமிக்கும் கண் கடவுள், அது எங்கட மருமக்கள், எங்கட மருமக்கள் என்றா அதான் சொல்லுவேன். ஐயோ கடவுளே, ஏன் இவளை வச்சிருக்கிற, எங்கட மருமன்டா சும்மா இல்ல, எங்கட மருமக்கள்டா தச்சேலா யமதர்மன் வந்தானண்டா ஓடி பாதி வழிக்கு போய் வரவேற்று என்ற ராசா, இவ்வளவு நாளும் எங்க போகுதுதான், எங்க நின்றனி நீ இவ்வளவு நாள், ஐயோ கடவுளே வந்தனி வந்தனி தான் இங்க இந்த கிளடு கட்டை இந்த ரெண்டோடும் இந்த கண்டறியாதலோட நான் படுற பாடு, ஐயோ இதுகள் இந்த வீட்டுல இருக்கு மட்டும், நான் ஒரு ஆனதீனோ ஊனோ, ஒரு ராமாவோ சினிமானோ, ஒரு டிவியோ கிவியோ, ஒரு கூத்தோ கும்மாளமோ, ஒரு தேரோ திருவிழாவோ, ஒரு கோயிலோ கும்பாபிஜோ, அல்லது அவரோட பேச்சோ பறைச்சலோ, அதுக்கு கூட விடாது விடாது. ஆனதுனால எந்த ராயா வந்தனின் இந்த ரெண்டையும் ஒரே தளத்துல கொண்டு போவேன். நீ கொண்டு வந்த கவரு காணாதண்டா சொல்லு, கிடா குட்டி கவரு இறக்க அவட்டு தாரன் கொண்டு போ, இப்படி கொடுத்து விடு. சாவித்திரி என்ன கேட்கிறாள், மாமனுக்கு மாமிக்கும் கண் கேட்டாள், யமதரன் குடித்து விட்டு மறைந்து விட்டார். ஈழத்தின் பட்டி தொட்டி எங்கும் புகழ் பெற்றது மட்டுமல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், கனடா, சுவிஸ் போன்ற நாடுகளிலும் பல மாதங்களாக தங்கியிருந்து இவர் நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்கின்றார். இவ்வாறு வில்லிசை துறையில் சரித்திரம் படைத்த கலைஞனாக இருந்த போதிலும் இசை நாடகத்துறையிலும் தன்னிகரற்ற கலைஞனாக விளங்கியவர் சின்னமணி. இசை நுட்பம் நிறைந்த பாடல்களையும் பல வரலாறுகளை எடுத்துரைக்கின்ற நீண்ட வசனங்களையும் கொண்டமைந்த பாத்திரமான யமனாக நடிப்பதில் தனித்துவமான பாணியை ஏற்படுத்தி பல இளம் நடிகர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் விளங்கியவர். யமனாக நடிப்பது எப்படி என்பதற்கு இலக்கணம் வகுத்தவர். மேலும் நட்சத்திர தரகர், தோட்டி, சத்யகீர்த்தி போன்ற பாத்திரங்களிலும் தனித்துவம் பெற்றவர். ஸ்ருதி சுத்தமாக காத்தவராயன் கூத்தை பாடி நடிக்கும் திறன் கொண்ட சிலருள் இவர் முதன்மையானவர். யமதர்மா, என்னது நீ என்ன ஏமாளின்னு நினைச்சிய, நீ என்ன ஏமாளின்னு நீ நினைச்சிய, நான் ஒரு கோமாளின்னு நினைக்கிறேன். அப்படி ஏன் நினைச்சிய, நீ நாடு நகரம் கொடுத்த, ஆமா அந்த வரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பலவிதமான பட்டங்களை தமிழர் இவருக்கு சூட்டி மகிழ்ந்தனர். அவற்றுள் சில வில்லிசை புலவர், கலா வினோதன், முத்தமிழ் மாமணி, வில்லிசை வேந்தன், வில்லிசை சக்கரவர்த்தி, வில்லிசை திலகம், பல்கலை வேந்தன், முத்தமிழ் வித்தகன், ஜனரஞ்சக நாயகன், வில்லிசை பேரொளி, நவரச கலைஞன் என்று இவருடைய பட்டப்பெயர்கள் தொடர்ந்து சென்றன. நமது தாயகத்தின் தேசிய கலைஞரான இவரது மறைவு ஈழத்தின் கலைத்துறையில் ஈடு செய்து கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. ஊரங்கும் ஒலித்த நம் இதயங்களில் பதிந்த குரல் அமைதியடைந்து விட்டது. என்றும் அழியாது சின்னமணி அவர்களின் புகழ். ஆயிரத்து தொள்ளாயிரத்து 36 ஆண்டு மார்ச் மாதம் 30 திகதி பிறந்த சின்னமணி அவர்கள் பிப்ரவரி 4 திகதி 2015 ஆண்டு அவருடைய 78 வயதில் காலமானார். இவருடைய இழப்பு
கலைத்துறைக்கு பேரிழப்பாகும். அவருடைய ஆத்மா சாந்தியடைய சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் சார்பாக நாங்களும் பிரார்த்திக்கின்றோம். நேயர்கள், இதுவரை வில்லிசை புலவர் கானா கணபதி பிள்ளை சின்னமணி அவர்களின் வாழ்க்கை புத்தகங்களை புரட்டிய சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டீர்கள். எழுத்துருவாக்கம் யாழ்ப்பாணம் த ரோபர்ட், நிகழ்ச்சி தயாரிப்பு எஸ் ஜே ராம்பிரசன்.